இந்த ஒயிட் பீஜன் பார்க்க தான் அழகா இருக்கும். பக்கத்துல போனா என்ன கொத்து கொத்துன்னு எனக்கு தான் தெரியும். பார்க்க ஒயிட்டா கியூட்டா இருக்கும். இது குத்துச்சுன்னா அவ்வளவுதான், அது சிக்குக்கு வந்து ஃபீட் பண்ணிக்கிறது போல. ஹலோ வர்ஸ், வெல்கம் பேக் டு ஆதில் பிளாக். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்மகிட்ட இருக்க பீஜன் வந்து எவ்வளோ ஆங்கிரியா இருக்குன்னு பாருங்க. சும்மா நம்ம கையை தான் கொண்டு போறோம், அதான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். எந்தெந்த பீஜன் வந்து ஆங்கிரியா நம்மகிட்ட கொத்துதுன்னு பார்ப்போம். இந்த கரணம் மேல் செமியர்ட்டு தான், ஒரு அஞ்சு கல் இருக்கும் கரெக்டாக. இது என்ன கொத்து கொத்துதுன்னு பாருங்கள். நம்ம எதுவும் டிஸ்டர்பே பண்ணல, சும்மா பிடிக்க தான் போகிறோம். எவ்வளோ ஆங்கிரியாக இருக்குன்னு பாருங்கள், பாருங்கள் கை எப்படி கொத்துதுன்னு. ஃபஸ்ட் டைம் கொத்து ஸ்டார்டிங்கில் புறாவளக்குறப்ப இப்படி செஞ்சாலே நான் பயந்துருவோம், கையை விட மாட்டேன். இந்த மாதிரி புறாவளம் பிடிக்கவே மாட்டேன். இப்போ தான் பழகிடுச்சு புறா வளக வளக. இந்த புறா நல்லா அப்படி போட்டு கொத்து, இதை காட்டினு கொத்துற புறா நம்மள்ட இருக்கு. இது வந்து ஒரு ஹோமர் ஃபீமேல் செமேடல் தான், இது ஒன்றும் பண்ணாது. இப்படியே போனோம்னா இங்க இந்த புறா என்ன பண்ணதுன்னு பார்ப்போம். இது ஒரு ஹோமர் செமேடல் மேல், அது அவ்வளோவா ஆங்கிரியா இருக்காது, லைட்டாக அடிக்கும். கீழே இருக்க ஒரு புறா இருக்கு, அதை காமிக்கிறேன். இந்த ஒயிட் பீஜன் பார்க்க தான் அழகாக இருக்கும். பக்கத்தில் போனால் என்ன கொத்து கொத்துன்னு எனக்கு தான் தெரியும். பார்க்க ஒயிட்டாக க்யூட்டாக இருக்கும். இது குத்துச்சுன்னா அவ்வளோதான், அது சிக்குக்கு வந்து ஃபீட் பண்ணிக்கிறதுக்கு போல. பாருங்கள் எப்படி கொத்துதுன்னு. பிடிக்க கூட முடியாது, கையில் பிடிச்சிருந்தாலும் தலையை திருப்பி கொத்தும். இந்தா இங்கே பாருங்கள், இப்போ பிடிக்க போனாலும் கொத்தும். நான் வெளியில் கூட கொத்தாது, இந்த ரூம்குள்ளே வந்தாலே கொத்த ஆரம்பிச்சிடும். அதுமாதிரி புதுசாலாம் புறா வந்துச்சுன்னா அதை கொத்தியே விரட்டிடும். இதுகிட்ட கொஞ்சம் செட் ஆகிற வரைக்கும் அந்த புறா இருக்கணும், நம்ம தான் கஷ்டப்பட்டு அதை நிப்பாட்டணும். என்ன கொத்து கொத்துது, இது சாதா புறா மேல் தான். இது ஒரு வருஷமாக இருக்குது, சிக்குலேருந்து நம்மகிட்ட பிறந்த சிக்கு தான். இதோட பேரண்ட்லாம் கொடுத்துட்டேன், இதை மட்டும் நின்றுச்சு. அடுத்து அதோட ஃபீமேல் ஒன்று இருக்கு, அது லைட்டாக அக்ரெசிவாக இருக்கும். அதான் அதோட சிக்ஸ் கிரே கலரில் ஃபீமேல் மாதிரி வந்துருக்கு. ஃபீமேல் வந்து ஹோமர் ஃபீமேல், சும்மா இருந்தனால அதுகிட்ட பேர் ஆயிடுச்சு. இது வந்து ரெண்டாவது சிக்கு, கொஞ்சம் சின்னதாக இருக்கும். கையை உள்ளே விடவே விட மாட்டேது, எப்படி கொத்துது பாருங்க. கீழே விழுந்துருச்சு. இது கொத்து, இது வந்து நம்ம ஹோமர் மேலு. அவ்வளோ லைட் அடிக்கும், கொத்தாது, ரெக்கையை வச்சு அடிக்கும், சட்டு சட்டு சட்டுண்டு. இதோட சிக்கு தான் இதுவும், அதே மாதிரி இது அடிக்கும், கொத்து வருது அங்கிட்டு. சிக்கு வந்து அதில் விட்டுருலான்னு பார்த்தா கொத்தோட கொத்திக்கிட்டே இருக்கு. சரி உள்ளே விட்டுருவோம். இது வந்து ஹோமர் வந்து இதில் இருக்கு, இன்குபேஷனில் இருக்கு, அடையில் இருக்கு. இந்த புறா வருன்னு, இது சாதாரண புறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் ஐக்கனில் ஆல் ரெண்டு ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.